கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு போது குன்பாகி தேவனை நோக்கி பார்ப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எல்லாவற்றையும் பார்க்கலும் வார்த்தையும் மகிமைப்படுத்திருக்க தண்ணீர் ஆண்டவரே, ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர், மாம்சமானவர், கிருபையின் சத்து நிரந்தர எங்களுக்கு வாசம் பண்ணினவர், இப்போதும் வார்த்தை அற்புத அடையாளங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்களோடு இடைப்படும் உன்னுடைய திருநாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு என்கிற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே சிஷ்யருடைய பலவீனங்கள் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளையே, ஒருவருடைய பலன் என்ன என்பது அறிவதை காட்டிலும் அது மிகவும் கடினமானது. ஆனால் எந்த ஒரு மனிதனுடைய பலவீனத்தையும் நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் நான் அவரை போல் இருக்க வேண்டும், இவரை போல் இருக்க வேண்டும் என்று யோசிப்போம். அதற்காக அவருடைய பலன்களை நாம் பார்க்க முடிப்போம். ஆனால் அது மிகவும் கடினமாகவே காணப்படும். ஆனால் பலவீனத்தை பார்க்கும் பொழுது வெகு எளிதில் காணப்படுவதாக காணப்படும். இந்த உலகத்திலே யாரை எடுத்தாலும் மற்றொரு பலவீனங்களைத்தான் பார்ப்பார்கள், பலத்தை குறித்து பேசவே மாட்டார்கள். நன்மை அனுபவித்திருப்பார்கள், அந்த மனிதன் நன்மை செய்வராக இருந்திருப்பார், அதாவது பிரதிபலன் பாராமல் நன்மை செய்வராக இருப்பார். ஆனால் அவரையும் கூட அவருடைய பலவீனம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்ப்பார்கள், அவருடைய பலவீனத்தையும் குறித்து பேசுவதாக காணப்படுவார்கள். ஆகினால் தேவ ஜனமாக இருக்கிற நாம் தானே மற்றொரு பலவீனங்களை பார்க்காமல் பலத்தை பார்க்க வேண்டும். பலவீனம் என்பதை குறித்து நான் சொல்லும்பொழுது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, துர்ச்செய்தி என்பதை குறித்து நான் சொல்லாமல், பலவீனம் என்பது சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, கோபப்படுவது, அல்லது மற்றவர்களை முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, மற்றவர்கள் கனப்படுத்தும் பொழுது வேதனைப்படுவது, இப்படிப்பட்ட பலவீனங்கள். ஆனால் இது பலவீனங்களும் என்று சொல்லாமல் இந்த பலவீனங்கள் தான் பாவத்திற்கு நேராக வழி நடத்தும். ஆகையினாலே நாம் அதிக எச்சரிக்கைகளாய் காணப்பட வேண்டும். வேதாகமத்தை பார்க்கும் பொழுது சீஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் அதிக பலவீனங்களாய் காணப்பட்டார்கள். தேவனோடு இருந்தவர்கள் தான், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் தான். ஆனால் அவருடைய பலவீனம் பார்க்கும் பொழுது மிகவும் கொடூரமாய் காணப்படும். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூக்காவின் சுவிசேஷம் 9 46-48 வரைக்கும் பார்ப்போம் என்று சொன்னால், இவர்களுக்குள் யார் பெரியவன் என்கிற எண்ணம் வந்துவிட்டது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். சிறு பிள்ளைகளும் கூட தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்வார்கள் அல்லவா. குழந்தைகள் நாம் பார்க்கும் பொழுது அப்பா அம்மா வேடத்தை போட்டுக்கொண்டு, அப்பா செருப்பு அம்மா செருப்பை போட்டுக்கொண்டு, நான் அப்பா நான் அம்மா என்று சொல்லி நடக்கிறாய் காணப்படுவோம். குழந்தைகளுக்கும் கூட தாங்கள் பெரியவர்கள் என்பதை காண்பிக்க வேண்டும். அதே போலதான் ஆவிக்குரிய உலகத்திலும் கூட தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள விரும்புவார்கள். தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஒன்றும் விழாமல் வந்திருப்பார்கள். படிப்பறிவும் இருக்காது, வேத அறிவும் இருக்காது, பின்பலமும் இருக்காது. எப்படியோ ஊழியத்துக்குள் வந்திருப்பார்கள் படித்துக்கொள்ள. அவர்கள் தலைவர்களாக ஆடும் பொழுது குரங்கு கையில் பூமாலை கொடுத்ததை போல இருப்போம். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கென்று கூட்டத்தை வச்சுக் கொள்வார்கள். அந்த கூட்டம் ஜாடரா அடித்துக் கொண்டே இருக்கும். அவர்களை எப்போது பார்த்தாலும் தலைவர்கள் தலைவர்கள் ஊற்றிக் கொண்டிருக்கும். ஆகினாலே இந்த ஜாடராக்களும் மறந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் இன்று ஆவிக்குரிய உலகத்தின் கேடுபாடு. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் தானே பலவீனங்களை பார்க்கும் பொழுது நாம் எந்த ஒரு பலவீனமும் இல்லாமல் பார்க்க வேண்டும். உலகத்தை பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையிலே, உறவுகள் மதியிலே, வேலை செய்கிற இடங்களே யார் பெரியவர் என்கிற எண்ணம் வருகிறது. அந்த பிசாசு அவிக்குரிய சபையை விட்டு வைக்கவில்லை. அங்கும் கூட தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். யாருக்காவது ஏதாவது ஒரு தாழ்ந்து இருக்கும் என்று சொன்னால், ஒரு கிருபை இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் தான் பெரியவர் என்று காண்பிப்பார்கள். கர்த்தர் அவரோடு இருப்பார், அவர்களை ஒன்று நாள் வாங்குவார். ஆகையினாலே எந்த விதத்திலும் நாம் பெரியவர்களாக காண்பித்துக் கொள்ளக்கூடாது. வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவன் ஊழியம் செய்யும்படி வராமல் ஊழியம் கொள்ளும்படிக்காக வந்தார். நாம் வாசிக்கிறோம் யோவானின் சுவிசேஷம் 4:12 அந்த சமாரிய ஸ்திரீ தேவனை பார்த்து கேட்பார், நீர் எங்கள் முற்பதாக்கள் யாக்கோபை காட்டிலும் பெரியவரோ? அறியாமையினால் அவள் கேட்டார். அறிந்து கேட்கிறாய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, வேதம் விதமாக சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 9:45 பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய சிந்தனைகளை அறிந்தார், அவருடைய எண்ணங்களை அறிந்தார். நாவில் சொல்பவருக்கு அவர் அறிந்து கொள்கிறவர். அவர்
அப்படிப்பட்ட தேவன்தானே ஒரு சிறு பிள்ளையை முன்பாக நிறுத்தி இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்வாய் காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளையை நாம் பெரியவர்களாக இருக்க வேண்டுமா? வேதம் சொல்கிறது யார் சிறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் பெரியவராக்கிறார். ஆம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம், தேவ ஜனமாக இருக்கிற நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும்? தேவ பிள்ளையே தன்னைத்தான் தாழ்கிறவன் தான் உயர்த்தப்படுவான். வேதம் சொல்கிறது தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வேதம் சொல்வது தேவனாய் கர்த்தர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்து வரும்படி வந்தார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை ஏற்றும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்கிற என்று சொல்லி. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானே எவ்விதமாய் காணப்படுகிறோம்? பதவிக்காக, பணத்திற்காக, உயர்வுக்காக, அந்தஸ்திற்காக, அல்லது மற்றவர்களை வாயடித்து தான் தான் வளர வேண்டும் என்பதற்காக ஓடாமல் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திற்குள்ளாய் காணப்பட வேண்டும். தேவ ஜனமாக இருக்கிற நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய சமூகத்தில் தாழ்ந்திருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருக்குள் மறைந்திருக்கிற வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளையே அவரின் கண்மலை என்று சொல்லி கண்மலைக்குள் சென்று மறைந்து கொள்வது தேவனை காண்பிக்கும் வாழ்க்கை நமக்குள் இருக்கும் என்று சொன்னார். தேவன் நம்மை உயர்த்தவராக காணப்படுவார். ஆகையால் பெரியவராக மாற வேண்டுமா? பெரியவர் என்று சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்ந்திருங்கள், காத்திருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி கொண்டு பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருக்கிறவன் தான் ஆளுகிறவனாக மாறுவான், தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தவுடனாய் காணப்படுவான். அரியணையை தேடி அலையாதே, பதவியை தேடி அரியணையை தேடி அலைய வேண்டும் என்று சொன்னால் அரியணை உன்னை தேடி வரும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ காத்திருப்பாய் என்று சொன்னால் தேவ பிள்ளையே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளையாக நீ காணப்படுகிறாயா? லூக்கா அடுத்ததாக லூக்காவின் சுவிசேஷம் 9:49-50 நாம் பார்க்கும் பொழுது ஒருவர் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறார், பேய்களை ஒட்டி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவ சீஷர்கள் என்ன செய்தார்களாம்? அவரிடத்தில் சென்று அவரை பேசக்கூடாது, செய்யக்கூடாது என்று அதற்றுகளாய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையை அவர்கள் அதற்பது மாத்திரமல்ல, அதை வந்து ஆண்டவரிடத்திலும் சொல்லாய் காணப்படுகிறார்கள். அப்போது ஆண்டவர் நமக்கு ரோதமாயிருந்தவன் நமக்கு நம்மோடு இல்லாதவன் நமக்கு ரோதமாய் இருக்க மாட்டான் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்கிறது இவன் எங்களோடு இல்லை, இந்த காரியம் செய்யலாம், அவன் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறானா, எங்களைப் போல் அவன் தேவனை சார்ந்தவனாக இருக்கிறானா என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் பெரியவராய் காணப்படுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 13:55 நாம் பார்ப்போம் என்று சொன்னார். இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் சகோதரனிடத்தில் இருக்கிறார் அல்லவா? இவருக்கு சகோதரன் உண்டு அல்லவா? தேவனுடைய பிள்ளையை கிரேக்கர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் காணப்பட்டார்கள். கிரேக்கர்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். தேவ ஜனமே தேவனுடைய மனிதர்கள் தேவ மனிதராக இருக்கும் வரைக்கும் அவர்களை அங்கீகரிப்பது நலமாய் காணப்படும். நாம் மற்றவர்களை அங்கீகரிக்கிறோமா? மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? மற்றவர்களை தம்முடையவர்களைப் போல ஆக்கிக் கொள்கிறோமா? தேவனுடைய பிள்ளையே இந்த சீஷர்கள் சொல்கிறார்கள், இவன் நம்மோடு இல்லையே, இவன் நம்மோடு கூட தேவனை பின்பற்றவில்லையே. இன்று கூட அநேக ஊழியர்களே அது காணப்படுகிறது அல்லவா? இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் அந்த கூட்டத்தார், இவர்கள் இந்த கூட்டத்தார். இன்று கூட எத்தனை பிரிவுகள் காணப்படுகிறது. யானை 4 குருடர்கள் தடவி பார்த்தார்களாம். 4 குருடர்கள் தடவி பார்த்து யானை வந்து முரத்தி போல் இருக்குதுன்னு சொன்னாராம். காதை தடவி பார்த்து இன்னொரு மனிதன் யானையின் வயிற்றை தடவி பார்த்து யானை பெரிய சுவர் போல் இருக்குது என்று சொன்னாராம். ஒரு மனிதன் யானையின் கால்களை தடவி பார்த்து யானை துணை போல் இருக்குதுன்னு சொன்னாராம். இன்னொரு மனிதன் யானையின் வாளை தடவி பார்த்து யானை துடப்பத்தை போல் இருக்குதுன்னு சொன்னாராம். இன்றும் ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கொள்ளவர்கள் ஆண்டவரையே கூடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லவா? இவர்களை சேர்ந்தவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? குருடர்களாக இருக்க வேண்டாம், அங்கீகரிக்கலாய் காணப்படுங்கள், ஏற்றுக்கொள்வர்களாய் காணப்படுங்கள். தேவ பிள்ளையே வேதம் நமக்கு சொல்கிறது நமக்கு விரோதியாக இராதவன் நம் பட்சத்தில் இருக்கிறான். ஆம், நாம் அனைவரும் விரோதிகளாக பார்ப்பதை விட்டுவிட்டு ஏற்றுக்கொள்ளும் பக்கம் நமக்குள் வரட்டும். நாம் சொல்லுகிறோம் இந்தியாவின் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் சகோதரர்கள் என்று சொல்கிறோம். தாய்நாடு என்று சொல்கிற நாம் தானே ஏற்றுக்கொள்கிறோமா?
இங்க பாருங்கள், இந்துக்கள், முகமதியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்ந்த ஜாதியினர், கல்வி அறிவுகளோ இல்லாதவர்கள், ஏழை பணக்காரன், எத்தனை பெரியவர்கள் காணப்படுகிறது. காரணம் என்ன? மனப்பக்குவம் அல்ல. மனப்பக்குவம் அல்லாதபடினா இந்துக்களுக்குள்ளே பிரிவினைகள் ஒருவரை ஒருவேற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளையை மனப்பக்குவத்தை அடைவர்களாய் காணப்பட்டும் என் வேதம் விதமாக சொல்கிறது. அதை விட்டுவிடு என்று சொல்கிறார். அவனை தடை பண்ணாதீர் என்று சொல்கிறார். தேவ ஜனமே, மற்றவர்களை அங்கீகரிக்கும் பழக்கம் நமக்கு வேண்டும். அங்கீகரிப்புகளாக காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய ஜனங்கள், தேவ மனிதர்கள் தேவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக்கொண்டு வாழ்வார் என்று சொன்னால், தங்களுக்காக, தன் பெயருக்காக, தன் புகழுக்காக, பதவிக்காக, அந்தஸ்துக்காக, மனைவிக்காக, மகன்களுக்காக, மகளுக்காக வாழ்வார் என்று சொன்னால், உறவுகளுக்காக வாழ்வார் என்று சொன்னால், அவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல, அட்டூழியக்காரர்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு அவசியம் அல்ல. ஆனால் ஆண்டவரே, நீரனில் பெருக வேண்டும், நான் செருக வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமும் எனலே மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே சொல்லி, பசியோடு, பஞ்சத்தோடு, பட்டினியோடு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டால் போதும், ஜனங்கள் ஆண்டுகள் வந்தால் போதும் என்று சொல்லி தங்களை தங்களை வெறுத்திருக்கிற தேவ ஜனங்களை அங்கீகரிப்போமா? ஏற்றுக்கொள்வோமா? அவர்களோடு தோல் கொடுப்போமா? அவர்களுக்கு கரங்களை நிட்டுவோமா? அதுதான் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம். தேவனுடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு உண்டா? அந்த சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். இன்று தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறான், தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுங்கள், மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? மற்றவர்களை அங்கீகரிக்கிறோமா? மற்றவர்களை நம்முடையவர்களைப் போல பாதுகாக்கிறோமா? மற்றவர்களை பார்த்து நீர் வேறு நான் வேறு அல்லாண்டவரே, நாம் இருவரும் ஒருவரானோம் என்று பாடுகிறோமே, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து நாம் அனைவரும் சகோதரர்கள் சொல்கிறோமா? வேதம் சொல்லவில்லையா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை இன்பமானதுன்னு சொல்லி சகோதர சிநேகம் நமக்குள் காணப்படுகிறதா? அல்லது அசிங்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? தேவ ஜனங்களாக இருக்க நாம் ஏற்றுக்கொள்ளட்டும், அங்கீகரிக்கொள்ளாய் காணப்படட்டும். தேவ பிள்ளையை நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 9:53-55 வரைக்கும் பார்க்கும்போது, தேவனை அந்த ஜன ஊரார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது எருசலேமுக்கு போகலாம் என்று சொல்லும் பொழுது யோவானும் யாக்கோபும் ஆண்டவரை பார்த்து கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினி வந்து இவர்களை பட்சிக்கும்படிக்கு கட்டளையிடலாமா? எலிசா செய்தாரே, அவிதமாக நாமும் செய்யலாமா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் அழிக்க வரவில்லை, ஜீவனை கொடுக்க வந்தேன். அவனை கடிந்து கொள்கிறார், எந்த ஆவியங்களுக்கு உண்டு, நான் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையை நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? தேவ ஜனமாயிருக்கிற நாம் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நாம் எவ்விதமாக யோசிக்கிறோம்? ஆண்டவரே என்று கூத்தாடுகளாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளையை நம்மை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுதுதான் நாம் யார் என்கிற உண்மையான சுயரூபம் நமக்கு வெளிப்படும். மற்றும் நம்மை அங்கீகரிக்கும் வரைக்கும் நாம் தான் இருப்போம். ஆனால் நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய தகுதியை, நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய காரியங்களை ஒரு ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர்கள் முன்பாக நாம் யார் என்று நாம் அறிந்து கொள்வோம். வேதம் சொல்கிறது, இங்குதானே அவர்கள் கேட்கிறார்கள், அப்பா உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே, பரலோகத்தின் அக்னியை அனுப்பலாமா? ஆண்டவர் சொல்கிறார், ஜீவனை கொடுக்க வந்தேன், என்ன ஆவிகளுக்குள் உண்டு என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையை, தேவஜனமாயிருக்கிற நாம் எவ்விதமான வாழ்க்கை வாழ்கிறோம்? தேவஜனமாயிருக்கிற நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? என் வாழ்வை, என் பெயரை கிடைக்க நினைத்தவர்கள் நான் வாழவிட்டதில்லை. எனக்கு குரோதமாக எழுந்தவர்களை தேவ சமூகத்தில் ஓடி செல்வேன். அவர்களிடத்தில் கேட்க மாட்டேன், அவர்களிடம் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். அவர்கள் என்ன செய்கிறோ செய்து கொண்டு இருக்கட்டும், நான் தேவ சமூகத்தோடு நான் விதமாக சொல்வேன். அவர்களுக்கு கல்லறை கட்டும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி, அதை போலவே அநேக கல்லறைகளை எழுப்பியிருக்கிறேன், அநேகரை மறிக்க வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நாம் ஓடும்போது கர்த்தர் செவலவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அல்லவா? வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? இணைந்து பார்க்கிறோம். எலிசா சொன்ன உடனே வேதத்தில் வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 2:23-24 பார்க்கும் பொழுது
எலிசா சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது மொட்டை தலையா ஏறிவா என்று சொல்கிறார்கள். வேறு ஒன்றும் சொல்லவில்லை. சிறு பிள்ளைகள் தான் மொட்டை தலையா என்று சொல்லும் பொழுது அவர்களை பார்த்து சிறு பிள்ளை பார்த்து சபித்தார். காடுகளில் இருந்து காட்டில் இருந்து இரண்டு கரடிகள் வந்து 42 குழந்தைகளை பட்சித்து போட்டு பீறி போட்டது. தேவ பிள்ளையை தேவன் மனிதனுக்கு விரோதமாக பேசும் பொழுது, தேவ மனிதன் உண்மையோடு உத்தமத்தோடு இருக்கின்றது, அவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, அவனுடைய வாழ்வை படுகடிக்கும் பொழுது, தேவ மனிதன் கோபம் கொள்வான் சொன்னான். தேவன் இதமானவளவராய் இருக்கிறார். ஆம், இன்றும் கூட நம்ம குரோதமாய் எழும்புகிறவர்கள், நம்ம குரோதமாய் சேகம் பண்ணுகிறவர்கள், நம்ம குரோதமாய் துரோகம் பண்ணுகிறவர்கள், நம்மை அழிக்க துடிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். அவர்கள் நம்மால் போக பண்ணுவார். அவர்களுக்கு மரணமே உண்டாகும். ஆம், எலியாவின் தேவன் எலிசாவின் தேவன் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். அதே நேரத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு இருக்கிற ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக நாம் எழும்பக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஏமாற்றிக்கொண்டு தங்கள் தேவன் வயிறு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு விரோதமாக எழும்பலாம், அவர்களை கட்டலாம். ஆனால் உண்மையோடு உத்தமத்தோடு தேவ மனிதர்களாக இருக்கிறவர்கள், ஆண்டவரே நான் வேறு நீர் வேறு அல்ல என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர் நாம் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்குள் காணப்படுதா? தேவனுடைய பிள்ளையே, தேவ ஜனமாக இருக்கிற நாம் தானே மற்றவர்களை அங்கீகரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். ஆம், தேவ ஜனமாக இருக்கிற நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? மற்றவர்களை தங்குடையவர்களாக பார்க்கிறோமா? தேவ ஜனமே நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம்? தேவ ஜனமாக இருக்கிற நாம் தானே கர்த்தருக்கு உண்மையுள்ளாய் காணப்படுகிறோமா? தேவ பிள்ளையாக இருக்கிற நாம் தானே தேவனோடு கூட இருக்கிறோமா? ஆண்டவரே என்று தேவனை நோக்கி பார்க்கலாய் காணப்படுகிறோமா? அவ்விதமாய் காணப்படுகிறோம். நான்காவதாக மார்க்கின் சுவிசேஷம் 14:5 பார்க்கும்பொழுது ஒரு ஸ்திரீ நினைச்சுகிறாள். அவள் வாசனை திரவத்தை கொண்டு வந்து தேவனுடைய பால் ஊற்றுகிறாள். அப்பொழுது சீஷர்கள் சொல்கிறார்கள், ஐயோ 300 பணத்தை கொடுத்திருக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்கிறார்கள். அவளை முறுமுறுத்தார்கள். யோவானின் சுவிசேஷம் 6:60-61 பார்க்கும் பொழுது, ஐயோ இது கடுமையான உபதேசம், யார் பின்பற்றுவார்கள் என்று தேவனுக்கு விரோதமாகவே முறுமுறுக்கிறார்கள். சீஷர்கள் ஸ்திரீக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சீஷர்கள் கடினமான உபதேசம் என்று சொல்லி தேவனையே முறுமுறுக்க பார்த்தார்கள். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்விலே நாம் முறுமுறுக்கும் அனுபவம் காணப்படுகிறதா? அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தியிருக்கின்ற சாதாரண ஸ்திரீ எங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து அவர் ஊற்றினால் என்று சொல்லியிருக்க வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தியிருக்கணும். ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்தால், உங்களுடைய வல்லமையை அறிந்தால் என்று சொல்லி புகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ 300 பணத்திற்காக, எந்த ஒரு மனிதன் பணத்தின் பின்னால் ஓடுகிறானோ அவன் பணத்தின் பின்னாக அல்ல, அவன் பிணமாக மாறுவான். ஆம், தேவனுடைய பிள்ளையே, இவன் பணத்தை பார்க்கிறார்கள். 300 பணத்தில் இருக்கலாமே, உத்தமர்களை போல் சொல்லிக் கொள்கிறார்கள், தரித்திரர்களுக்கு கொடுத்திருக்கலாமே. மற்றவர்கள் பணத்தை வாங்கி கொடுப்பதல்ல, உன்னிடத்தில் இருந்து கொடுத்துப்பார், அதுதான் தரித்திரர்களுக்கு கொடுப்பது. கொடுக்கிறாயா? தேவ பிள்ளையே, இந்த சீஷர்கள் முறுமுறுத்தார்கள். அது மாத்திரம் பட்சபாதப்பட்டார்கள், ஐயோ கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி. அடுத்ததாக அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? இது கடினமான உபதேசம் என்று சொல்லி தேவனையே முறுமுறுக்க பார்த்தார்கள். தேவ பிள்ளையே, நாம் உபதேசம் கடினமான உபதேசம் அல்ல. வேதவனை சொல்வது, இரண்டு கண்களுடனாய் எரி நகரத்துக்கு சொல்வதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணாய் பரலோகத்தில் எழுது நலம். தேவ பிள்ளையே, கண்ணை பிடுங்கி போடு என்று சொன்னார், குருடாக இருந்து சொன்னார். அதில் கிரியைகளை நாம் ஒழித்து போட வேண்டும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானே வேதம் சொல்லவில்லையா, என் கண்ணோடு உடன்படிக்க பண்ணினான், ஒரு ஸ்திரீயின் மேல் மாஞ்சியாக இருப்பது எப்படி, நினைப்பாக இருப்பது எப்படி? கண்களோடு உடன்படிக்க பண்ணுகிறோமா? கண்களோடு உடன்படிக்க பண்ணுகிறவர்கள் கர்த்தரோடு இருப்பார்கள். கண்களோடு உடன்படிக்க பண்ணி ஆண்டவரே என் கண்கள் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, நாம் அவிதமாக இருக்கிறோமா? என் வேதம் சொல்கிறது இவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லை, முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவ ஜனமே, நாம் தேவனை முறுமுறுக்கிறோமா? நம்முடைய முறுமுறுப்பு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் முணுமுணுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்ற
தேவனை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும், மென்மைப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் நல்லவர், வல்லவர், மாளாதவர், நித்தியர், கிருபணிந்தவர், ஆஸ்வதிப்பவர், உயர்ந்தவர், உன்னது இல்லாதவர், இருக்கிறவர்கள் அழைக்கிற ஒன்று உருவாக்குற ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர். தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவனை முறுமுறுக்காமல், தேவனை முறுமுறுக்காமல், தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய். தேவனுடைய பிள்ளையே, சீஷர்களோ முறுமுறுக்கிறாய் காணப்பட்டார்கள். நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம் என் வேதம் சொல்கிறது. சீஷர்கள் எப்படி விடுறாய் காணப்பட தெரியுமா? மார்க்கின் சுவிசேஷம் 14:50-52 பார்ப்போம் என்று சொன்னால், இராணுவம் வந்து தேவனை பிடிக்கும் பொழுது அவர்கள் ஓடி போனார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு வாலிபன் போர்வை போர்த்தி கொண்டு பின்னால் வந்தானாம். அவன் கண்டுபிடித்தார்கள். அவன் என்று சொன்ன உடனே அவன் தானே போர்வையை விட்டுவிட்டு நிர்வாணமாக ஓடி போனானாம். சீஷர்கள் என்பவர்கள் ஓடி போகிறவர்கள். ஆபத்து வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, தேவன் பிடிக்கப்படும் பொழுது ஓடி போகிறவர்கள். தேவனுடைய பிள்ளையே, நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம்? தேவ பிள்ளையே, இவர்களைத்தான் கர்த்தர் சொன்னார், சிநேகிதர் என்று அழைத்தார். சீஷர்களைத்தான் இவர்களைத்தான் கர்த்தர் சகோதரர் என்று அழைத்தார். நம்மைத்தான் தேவன் சிநேகிதர் என்று அழைக்கிறார். நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன்னு சொல்கிறார். நீ சகோதரர், நீங்கள் நாம் மொத்த சகோதரர் என்று சொல்கிறார். தேவனுக்கு சிநேகிதனாக இருக்க வேண்டியவனே, தேவனுக்கு சகோதரியாக இருக்க வேண்டியதை ஓடுகிறாயா? வேதம் சொல்கிறது, இராணுவம் வரும்பொழுது ஓடிவிட்டார்கள். நாம் எப்பொழுது ஓடுகிறோம்? உலகத்தின் அதிபதி வந்து செல்வத்தை காண்பிக்கும் பொழுது, உலகத்தின் அதிபதி வந்து மாம்சைச்சைகளை காண்பிக்கும் பொழுது, உலகத்தின் அதிபதி வந்து உலகத்தின் ஆசீர்வாதனை காண்பிக்கும் பொழுது ஓடுகிறோம் அல்லவா? என் உயிரான 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 இயேசு என்று பாடின நாம் தானே, என் உலகமே எனக்கு போதும் என்று ஓடுகிறோம் அல்லவா? நீர் வேறு, நான் வேறு அல்லாண்டவரே, நாம் இருவரும் ஒருவரானோம் என்று சொல்லி வேறெங்கே ஓடுகிறோம் அல்லவா? ஓடி போகிறோம். அன்று சீஷர்கள் ஓடினார்கள் தேவனை விட்டு. இன்று உலகத்தின் அதிபதி வந்து செல்வத்தை காண்பிக்கும் பொழுது, உலகத்தின் அதிபதி வந்து மாம்சைச்சைகளை காண்பிக்கும் பொழுது, உலகத்தின் அதிபதி வந்து உயர்வை காண்பிக்கும் பொழுது, உலகத்தின் அதிபதி வந்து மற்ற கரையை காண்பிக்கும் பொழுது தேவனை விட்டு ஓடுகிறோம் அல்லவா? ஊழியனே, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் மருமகளுக்காக, மருமகனுக்காக, உன் உறவுகளுக்காக, உன் சகோதரிகளுக்காக, உன் சகோதரிகளுக்காக, உனக்கு ஜாடாடிகளுக்காக நீ செய்து கொண்டு போய் தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். மரணம் நிச்சயம். ஊழியர்களாக இருக்கலாம், எவ்விதமாக காணப்படுகிறோம்? தேவன் முதன்மையானவராக இருக்கிறாரா? நம் அன்பு முதலாவதா? தேவனுக்கு இதாக காணப்படுகிறதா? எந்த ஒரு மனிதன் டெடிக்கேட் லைஃப் ஃபார் காட், ஈவன் நாட் ரன் அவே ஃபார் எனி திங். எந்த ஒரு மனிதன் தேவன் தன்னை அர்ப்பணித்திருக்கிறானோ அவன் எதை குறித்து ஓட மாட்டான். இந்த சீஷர்களோ ஓடி போகிறார்கள். வேதம் சொல்கிறது. அடுத்ததாக லூக்காவின் சுவிசேஷம் 22:55-60 நாம் பார்ப்போம் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, 57 பார்க்கும் பொழுது வேலைக்காரிடத்தில் மறுதளித்தான், நான் அவரை அறியேன் என்று சொல்லி. 58 பார்க்கும் பொழுது வேறு ஒரு மனிதனிடத்தில் மறுதளித்தான், நான் அவரை அறியேன் என்று சொல்லி. 59 பார்க்கும்போது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். தேவனுடைய பிள்ளையை, மறுதளிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். சீஷர்கள் மறுதளிக்கிறவர்கள். தேவ பிள்ளையை, தேவனோடு இருக்கிற நாம் தேவனை மறுதளிக்கிறோமா? உலக ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நாம் மறுதளித்து போவோம். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் மூடி மறைக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன், மறுதளிக்கிறவன். தேவனுடைய பிள்ளையே, இவர்கள் மறித்த இந்த பெதுமைத்தான் கர்த்தர் சொன்னார். நெருக்கமான உறவு கொண்டார் அவனைத்தான் சொன்னார், நிக்கேபா என்று அழைக்கப்படுவாய். பாறை, பாறைகள் தான் மறுதளிக்கிறது. தேவனுடைய பிள்ளையை, நாம் தேவனை மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின் குடும்பத்திற்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக, உன்னத உயர்வு, உன்னுடைய உணர்வுகளுக்காக பின்னால் போவேன் சொன்னால் தேவனை மறுதளிக்கிறாய்.
சரியான வாழ்க்கை வாழாமல் இருக்கின்றான். தேவனை மறுதலிக்கிறார். தேவனுடைய பிள்ளையை நம்மாலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறான். நாம் தேவனை மறுதலிக்கிறோம். நம்முடைய வாழ்வு விதமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்வு விதமாய் காணப்படுது. ஒரு காகம் என்ன செய்துதான், புறா கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டுதான். புறா கூட்டத்தோடு சேரும் பொழுது, ஐயோ நான் கருமையாக இருக்கிறேன், இந்த புறா கூட்டத்தில் நான் எப்படி சேருவேன்னு சொல்லி காகம் சாம்பல் இருக்கிற இடத்துல போய் சென்று அந்த சாம்பலுக்குள் சென்று தன் உடலை புகுத்தி சாம்பலை மேலே போர்த்து கொண்டதான். போர்த்து கொண்டு இப்போது நான் புறாவாக மாறிவிட்டேன், புறாவாக மாறிவிட்டேன் என்று சொன்னதான். மீண்டும் கூட சரியாக ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம் அல்லவா, தேவனை ஏற்றுக்கொண்டார் தேவன இருக்கிற உலகத்தோடு வாழ்கிறவர்கள் சொல்கிறோம் அல்லவா, உலகம் வேண்டும் உன்னதமும் வேண்டும் சொல்கிறவர்கள் அவிதமாக இருக்கிறார். அதே போல தான் காகம் புறாவை போல் மாறியதான். புறா கூட்டத்திற்கு காகம் வந்துவிட்டது. காகங்கள்லாம் கா கா என்று கரையும் பொழுது இதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் துடித்ததாம், ஐயோ என்னால் முடியவில்லை என்று சொல்லி புறா கூட்டத்தோடு கூட காகம் பறந்து கொண்டிருந்தாம். அப்போது ஒரு எலி செத்து போன எலி காணப்படுதாம். செத்து போன எலி என்று சொன்னால் இந்த காகத்துக்கு அதிக விருப்பம் அல்லவா. இன்று கூட செத்து போகிற காரியங்களைத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம். செத்து போகிற காரியங்களைத்தானே நாம் எடுக்கொண்டிருக்கிறோம். அழிந்து போகிற உலகத்திற்காகத்தானே நாம் ஆசை கொண்டிருக்கிறோம். இந்த காகமும் அப்படிதான் காணப்படுதாம், ஐயோ என்னால் எலி எடுக்க முடியவில்லையே என்று இருந்ததாம். காக புறாவை போல் கூவும் முடியவில்லை, காகத்தை போல் கரையவும் முடியவில்லை. அப்படி அமைதியாக இருந்ததாம். இன்று விருதலைக்குள்ளே எறும்புகளாக இருக்கிறாயா ஊழியக்காரனே? தேவ மனிதனே விருதலைக்குள்ளியாக இருக்கிறாயா? இந்த காகம் கூவும் முடியாமல் கரையும் முடியாமல் இருந்தது அமீதமாக இருக்கிறாயா? ஒரு நாள் ஒரு பெரிய மழை வந்ததாம். பெரிய மழை வரும் பொழுது அந்த காகத்தின் மேல் இந்த சாம்பல் அப்படியே கரைந்து போயிடுதாம். காகம் காகமாக மாறியதாம். காகத்தை கண்ட புறாக்கள் ஒன்றாக கூடிய பொழுது காகம் ஓடி போனதாம். காகம் வேஷத்தை போட்டுக்கொண்டு உலகத்தை ஏமாற்றிக்கொண்டு ஒழியம் செய்கிறோம் என்று சொல்லி உனக்காக உன் மனைவி பிள்ளைகளுக்காக உன் குடும்பத்திற்காக உன்னுடைய சாராக்களுக்காக நீ வாழ்ந்து கொண்டு போனா உனக்கு ஐயோ காகம் காகமே உன்னுடைய உணவு செத்துப்போன எலிதான். அதன் பின்னால் ஓடுவதை விட்டு விட்டு ஒழியும் வேறா ஏவு பிள்ளையை நாம் விவிதமாய் காணப்படுகிறோம். மறுதளிக்கிறாயா? பேதுரு மறுதளித்தான். தேவ பிள்ளைகளை நாம் ஒரு நாளும் தேவனை மறுதளிக்க கூடாது. தேவ ஆசீர்வாதத்தை பெற்று அதை நாம் உலகுக்கு சொல்லாமல் சொன்னால் தேவனை மறுதளிக்கிறோம். தேவன் வேதம் என்ன சொல்லுது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்கவுடன் திருவசனத்தை ஜாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணு. சாட்சியாக சொல்கிறாயா? சாட்சியாக வாழ்கிறாயா? சாட்சி சொல்கிற மகனாக மகளாக இருக்கிறாயா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனை உயர்த்திறாயா? ரட்சிப்பை அனுபவத்தில் பெற்ற நீ ரட்சிப்பை சொல்ல வேண்டி சொன்னால் நீ நாற்றம் எடுத்தவளாக இருப்பாய், நாற்றம் எடுத்தவளாக இருப்பாய். அதுதான் மறுதளித்தல். தேவ ஆசீர்வாதத்தை பெற்று தேவ கிருபையை பெற்று தேவனுக்கு என்று சாட்சி கூறாமல் தேவனை உயர்த்தாமல் சொன்னால் மறுதளிக்கிறாய். அந்த சீஷர்கள் மறுதளித்தார்கள். நீயும் மறுதளிக்கிறாயா? கடைசியாக யோவானேந்திரன் சுவிசேஷம் 21 அதிகாரம் 2-3 வசனம் பார்க்கும் பொழுது பேதுருவும் சில சீஷர்களும் அங்கு இருக்கிறார்கள். ஏறக்குறைய 7 சீஷர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். அவிதமாக இருக்கும் பொழுது பேதுரு சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே மற்றவர்கள் அனைவரும் ஆமென் அல்லேலூயா நாங்களும் மீன் பிடிக்க போகிறோம் என்று சொல்லுவதாய் காணப்படுகிறார்கள். தேவ பிள்ளையே, கிறிஸ்துவ சமுதாயமே, தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே, வளர்ந்தவர் என்று சொல்கிறவர்களே, நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை பின்பற்றும் பாவத்தில் விடுவார்கள். பேதுரு சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் சொன்ன உடனே மற்ற அனைவரும் சொல்லி நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி மற்றவர்கள் இடங்களுக்கு காரணமாக மாறாது, மற்றவர் பாவங்களுக்கு காரணமாக மாறாது, மற்றவர்கள் தேவனுடைய இடத்திற்கு காரணமாக மாறாது. மற்றவர்கள் தேவனை பின்பற்றாமல் உன்னை பின்பற்ற நீ உன்னை தேவனோடு புகழுக்கிறாய் இருக்காமல் இருக்கிறாயா? அந்த பேதுரு சொன்ன உடனே அவர்களும் போய்விட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தோம் என்று சொல்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளையே, நாம் எல்லா காவலோடு நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும். பேதுரு சொல்கிறார், நான் மீன் பிடிக்கப் போகிறேன், என் வேலை மனிதர்களை பிடிப்பதல்ல, தேவனே போய்விட்டார், நான் மீன் பிடிக்கப் போகிறேன். வந்த வேலை நாய்த்தான் கக்கினது திரும்ப போல ஜாக்கிரதையாக இருங்கள். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, வேதம் சொல்லுது இவன் மீன் பிடிக்க போய் சொன்னவனு உடனே மற்ற சேஷம் வந்து விட்டார்கள்.
நாம் தவறு செய்வோம் என்று சொன்னார். நாம் தேவனை காண்பிக்காமல் உலகத்தின் பின்னே ஓடும் என்று சொன்னால் நம் பின்னால் இருக்கிறவர்கள் தேவன் பின்னால் போக மாட்டார்கள். நம் பின்னால் அவர்கள் வருவார்கள், அவரே செய்து விட்டார் என்று சொல்லி மற்றவர்கள் இடர்களுக்கு நாம் காரணமாக வேண்டாம். இந்த பேதுரு தேவ மனிதன் சீஷன் இவன் பின்மாற்றமடைந்தவனாய் காணப்பட்டான், மற்றவர்கள் பின்மாற்றுதலுக்கும் காரணமாய் காணப்பட்டான். தேவ பிள்ளையே, நாம் அவிதமாக இருக்கக்கூடாது. நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒப்புகொடுப்போமா? ஹல்லேலூயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரும் வல்லவரும் மாறாதோரும் நித்தியமாக இருக்கிறவரும் துதிக்கிறோம் ஐயா. சீஷருடைய பலவீனங்களை நாங்கள் பார்த்தோம் ஐயா. அன்றரே பலத்தை பார்க்கவில்லை அன்றுரே, பலத்தை பார்ப்பது அரிதாக இருக்கிறபடினாலே பலவீனங்களை பார்த்தோம் ஐயா. அந்த பலவீனங்கள் எங்கள் வாழ்க்கை இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ள கிருபை தருமடிக்க சொல்லிக்கிறோம் அன்றுரே. தேவ பிள்ளைகள் தான், தேவனோடு இருந்தவர்கள் தான், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் தான், தேவனையே தரிசித்தவர்கள் தான் அன்றுரே. ஆனால் அவர்களுக்கு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனங்கள் அன்றுவரே அன்று உண்மை பின்பற்றுகிற எங்களுடைய வாழ்க்கை இல்லாதபடி காத்துக்கொள்ள கிருபை தருமன் சபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசனம் உடைய கிருபை காமியம் எங்களோடு இறங்கட்டும் ஆண்டவரே. எந்த நிலையில் நாங்கள் உமக்கு உண்மையிலவர்களாக இருக்க கிருபை தாரோம். மற்றவர்களை பார்த்து அவர்களை காட்டிலும் நான் நல்லவன் என்று சொல்லாதபடிக்கு அன்றே அப்பா அப்பா அவருடைய கண்களுக்கு திரும்பி பார்க்காதபடிக்கு எங்கள் கண்ணு உக்கிரகத்தை பார்க்க கிருபை தருமன் சபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சரி செய்து கொண்டு உண்மை பின்பற்ற கிருபை தருமடிக்காய் சபிக்கிறோம். தேவனுடைய வல்லமைக்கு எங்களை ஒப்பு இருக்கிறோம். தேவ அழுகைக்கு எங்களை ஒப்பு இருக்கிறோம். தேவன் நீர் விரும்ப மூலமாக எங்களை நடத்தும்படிக்காய் சபிக்கிறோம். இப்பொழுதும் வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கொரோனா இருக்கும் என்று சொன்னால் அது கொரோனாவின் ஆண்டவரை அந்த ஆண்டவரை சந்திக்கிற குடும்பத்தில் யாருக்காவது இருக்கும் என்று சொன்னால் தேவன் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களே. வேதனையோடு கண்ணீரோடு போராடதோடு எனக்கும் ஆசீர்வாதம் உண்டா? என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்னையும் கற்று கனப்படுத்த மாட்டாரா? என்னுடைய பலவீனம் கத்தரை மன்னிக்க மாட்டாரா? என்னையும் பலவனாக மாற்ற மாட்டாரா? இந்த பலவீனங்களுக்கு வேண்டாம் என்று கதற ஒவ்வொரு உலகனையும் ஆசீர்வதியும் உடைய பிரசனம் உடைய கிருபைக்கான இறங்கட்டும். எடுத்து உபயோகப்படுத்தும் மாண்டவரே, எடுத்து உபயோகப்படுத்தும் மாண்டவரே, எடுத்து உபயோகப்படுத்தும். அடுத்து வாரமுடைய சமுதிரை சந்திக்க மட்டும் அளவற்ற மாறா பிரசனம் கிருபை காரணம் அடைக்கல மாத்திரம் அபிஷேகம் பரிபூர்ணமாக காணப்படட்டும். சில துதி காலங்கள் எடுத்துக்கலாம். இயேசு எங்கள் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் நாங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றா இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத்துக்காக செவிங்க, நாங்கள் நான்கு பேருண்டு. நாம் அனைவரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். தேவன் தானே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.